ஹே காய்ஸ், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் லோகேஸ்வரி பிரார்த்தனா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டூ வேஸ் ஆஃப் டிப்ஸ். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா லாலிபாப் இருக்கட்டும், தந்தூரி, கிரில்டு சிக்கன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டார்டர், இல்லை ஒரு சாட், சாண்ட்விச்சஸ், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு சைட் டிப் இருக்கும் இல்லையா. அது வந்து கெச்சப்பாக இருக்கலாம், ரெட் சில்லி வித் கார்லிக் சட்னியாக இருக்கலாம், மீன்ட் அண்ட் கொரியாண்டர் சட்னியாக இருக்கலாம், இல்லை மயோனைஸாக இருக்கலாம், தஹினி சாஸாக இருக்கலாம், எக்ஸட்ரா நிறைய சாசஸ் இருக்குது. ஸோ நம்ம வாங்குற அந்த டிஷ் கூட நம்ம சைடில் அந்த டிப்ஸ் கூட தொட்டு சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே மெயினான ஒரு டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மின்ட் அண்ட் கொரியாண்டர் சட்னி அண்ட் ரெட் சில்லி வித் கார்லிக் சட்னி. இது ரெண்டும் நம்ம பஜ்ஜியாக இருக்கட்டும், சாண்ட்விச்சஸாக இருக்கட்டும், சாட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கால் கட்ட அளவுக்கு நான் புதினா எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னாலும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், தண்டு தேவையில்லை. அந்த தழையை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு முனையில் இருக்கிறத அப்படியே கிள்ளிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி, அதில் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, நல்லா அலசி ஒரு ஜாரில் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கால் கட் அளவுக்கு கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் வந்து அதிகமாக இருக்கலாம், தப்பு கிடையாது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது அதிகமாக இருக்கோ நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வந்து தண்டோடு சேர்த்துக்கோங்க. அடியில் இருக்கிற அந்த வேர்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு இல்லை ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற தழைங்களெல்லாம் நீங்கள் தண்டோடையே சேர்த்துக்கலாம். இதையும் பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்படியே முழுசாக இருந்ததுன்னா நம்ம ஜாரில் போட்டு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும், நல்லா உடச்சி உடச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே நம்ம அலசி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே மூணு பச்சை மிளகாய், ஒரு முழு லெமனுடைய சாறு, லெமன் ஜூஸ், ஒரு ஹோல் லெமன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு டீஸ்பூன் சால்ட், ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதிலேருந்து தண்ணியே தான், நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளுடைய புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. இது சாண்ட்விச்சஸ்க்கும் சாட்ஸ்க்கு சூப்பரான காம்பினேஷன். நம்ம பஜ்ஜி, பக்கோரா, எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ நான் வந்து இதே புதினா கொத்தமல்லி சட்னியை கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்க போகிறேன். இது வந்து எது கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியான டிஷ்ஷஸ் கூட, அதாவது கிரில்டு சிக்கனாக இருக்கலாம், லாலிபாப்பாக இருக்கலாம், இல்லை சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா, எக்ஸட்ரா நிறையா இருக்குது இல்லையா, அது கூட எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது நல்ல ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கூடவே ஆனியன், குக்கும்பர் இதெல்லாமே சேர்த்து, கேரட் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரைத்தாவாக கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்தது நம்மளுடைய ரெட் சில்லி அண்ட் கார்லிக் சட்னி. இதுக்கு நான் வந்து ஒரு 22 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இது வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் சென்னை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது அப்படியே நம்ம வடிகட்டி ஒரு ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே ஒரு 12-13 பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு முழு லெமனுடைய சாறு, ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அவ்வளோதான்,
நம்மளுடைய ரெட் சில்லி அண்ட் கார்லிக் சட்னி ரெடி. இதுவும் சாண்ட்விச்சஸ்க்கு, பக்கோரா, பச்சி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். நாங்கள் இப்போது சாண்ட்விச் கூடையும் பஜ்ஜி கூடையும் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ரெட் சில்லியும் க்ரீன் சட்னியும் ஒன்றா சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.